நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு சில நம்ப முடியாத ஆனால் நம்பித்தான் தீர வேண்டும் என்கின்ற வகையில ஒரு அதிசய சம்பவம் ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பெரியவர் வந்து ஒரு முறை மடத்திலே பூஜையை முடித்துவிட்டு எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார். பலரும் வரிசையிலே நின்று பெரியவரை நமஸ்காரம் செய்துவிட்டு அவர் கொடுத்த பிரசாதத்தை தீர்த்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையிலே நாகேஸ்வரன் என்று ஒருவர், அவரை பார்த்தவுடன் பெரியவருக்கு அவரை அடையாளம் தெரிந்துவிட்டது. அவர் கையிலே ஒரு செப்பு பட்டயம் இருந்தது, அதை அவர் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். இந்த நாகேஸ்வரன் யார் என்றால், சிறு வயதில் பெரியவர் வந்து விழுப்புரத்திலே பிறந்து வளர்ந்த பொழுது அவர் குடியிருந்த தெருவிலே வசித்தவர், ஒரே தெருவை சேர்ந்தவர்கள், சொல்லப்போனால் பால்ய சிநேகிதர்கள் என்று சொல்லலாம். இந்த நாகேஸ்வரனுடைய குடும்பம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் பெயரில் நாக என்கின்ற ஒரு எழுத்து முதல்ல வந்துடும். பெண் பிறந்தால் நாக என்று வைத்து நாகலட்சுமி, நாகேஸ்வரி, நாகராணி, இப்படித்தான் பெண்களுக்கு பெயர் வைப்பார்கள். ஆண்களாக இருந்தால் நாகசுப்பிரமணியன், நாகேஸ்வரன், நாகராஜன் என்று இப்படி பெயர் வைத்துக் கொள்வார்கள். இந்த நாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் விடமாட்டார்கள். அதற்கு காரணமும் உண்டு. அந்த குடும்பத்தவர்கள் நாக வம்சத்தினுடைய தொடர்ச்சியிலே வருகின்றவர்கள். புராணத்தில் வந்து ஒரு கதை உண்டு, அதாவது கருடன் பாம்பு இவர்களுடைய தாயார், அதாவது வினதை கத்ரு என்று இரண்டு பேர். இதுல வந்து கத்ரு வினதையினுடைய பிள்ளைதான் வந்து கருடன். கத்ருவனுடைய பிள்ளைகள் வந்து சர்பங்கள். இவர்கள் வந்து நாக வம்சம், நாகலோகத்தை சேர்ந்தவர்கள். அந்த வம்சத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது நாக வம்சம்லாம் புராண காலத்துல யுகத்துல முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அதனுடைய மிச்சம் மீதி அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த மறுபிறப்பு இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு பிறப்பினுடைய தொடர்ச்சியாக இவர்களுடைய குடும்பம் கருதப்பட்டது. அதுதான் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. காசியபர் அப்படின்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகள்ல ஒருத்தர், இந்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் வந்து காசியபருடைய மனைவி தான் கத்ரு. அவருடைய வழியில் நிறைய பெண்கள் பிறந்து அந்த பெண்களால் தொடர்ந்த ஒரு வம்சாவளி இப்போ இந்த வந்து நிற்கிற இந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறது. இது வந்து நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1950களில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவரை தரிசிக்க வந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் இது. இந்த நாகேஸ்வரன் வந்து அந்த பட்டயத்தை பெரியவரிடம் கொடுத்து, என்னென்ன தெரியல எங்கள் வீட்டில் இது இருந்தது, இதில் என்னென்னமோ போட்டிருக்கு, உங்களை தரிசிக்க போகும்போது உங்ககிட்ட கொடுத்தா உங்களால் உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா பார்க்கலாம் என்று இதை எடுத்துக்கொண்டு வந்தேன்னு உடனே பெரியவர் வந்து எல்லாருடைய நலத்தையும் விசாரிக்கிறார், ஒரே தெருவு இல்லையா, விசாரிக்கிறார் சொல்லிட்டு, உங்கள் குடும்பத்தை வந்து யாராலையுமே எப்பொழுதும் மறக்க முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், நாகவம்சத்தினுடைய தொடர்ச்சி என்றல்லவா சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லாகித்து விட்டு அப்புறம் அந்த பட்டயத்தை பார்க்கிறார். அதற்கு பிறகு சொல்லுகிறார், அந்த காலத்தில் வடார்காட்டில் மாம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் கிருஷ்ணதேவராயர் காலத்து அரசர்கள் வந்து நாகேஸ்வரனுடைய முன்னோர்களுக்கு வந்து பூதானம் தந்திருக்கிறார்கள், ஒரு பெரிய கிராமத்தையே கொடுத்திருக்கிறார்கள். அதை பெற்று அவர்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அவ்வளவு நிலத்தையும் தாங்கள் வைத்துக் கொள்ளாமல் ஒரு 108 பேருக்கு அந்த நிலத்தை வந்து பங்கு போட்டு கொடுத்து விட்டார். ஒரு பாகத்தை மட்டும் அவர் வைத்துக் கொண்டார். அந்த பட்டயத்தில் அந்த குறிப்பு இருக்கிறது, 108 பேருக்கு தானம் கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த வீடு அதில் வந்து தானமாக வந்தது அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு. இது ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோ நோட்டு பத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் இதை போன்ற செப்பேடு தான் சாசனம், பத்திரம் எல்லாமே.
அதில் வந்து அரசு வந்து சீல், அதாவது உருக்க காய்ச்சின முறையில் வந்து அச்சு வைத்து தருவார்கள், கீரல் வைத்து தருவது அப்படின்னு பேர். பெரிய அளவில் நிலத்தை சொந்தமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் வந்து பட்டயங்களை தான் வைத்து கொண்டிருப்பார்கள். அதில் முத்திரை இருக்கும், எந்த அதிகாரி எந்த அரசாங்கம் அது கொடுத்ததோ அந்த முத்திரையெல்லாம் அதில் இருக்கும். பெரியவர் அதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இவர்கள் குடும்பத்தில் ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றைய கணக்கு எடுத்துக்கொண்டால் 300-350 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கிறார். அது வந்து எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு சம்பவம். சின்ன வயசுலேயே பெரியவரும் அந்த சம்பவத்தை கேட்டிருக்கார். இப்போ என்னன்னாக்கா, ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது அதை ரீகால், அதை ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு தானே பாம்பே குழந்தையாக வந்து பிறந்தது அப்படின்னு வந்து அவர் கேட்கிறார். உடனே அவரும் ஆமாம் அப்படிங்கிறார். இப்பொழுது இதை நான் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப வியப்பாக இருக்கும். குழந்தையா, ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்காமல் பாம்பு எங்காவது வந்து பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியமும் நிச்சயமாக ஏற்படும். இப்பொழுது இன்றைக்கு இது போல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால் உடனே பதில் வேகமாக வரும். ஏன்னா சமீபத்தில் கூட மனித தலை கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டிவியிலலாம் வந்தது, யூடியூப்லலாம் இன்றைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட மனித முகம் போலவே மூக்கு, வாய், காது எல்லாம், அது ஒரு அதிசயம்னு வைத்துக்கோங்களேன். இதை கருவினுடைய கோளாறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உள்ளுக்குள்ள கரு இருக்கு இல்லையா, சினை உண்டாகும் பொழுது ஏற்படுகிற திரும்பு மாற்றங்களினால இந்த மாதிரி நேரிட்டு விடுகிறது அப்படின்னு இன்றைக்கு விஞ்ஞானத்தில் ரொம்ப அது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் எதனால் அது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பாம்பு பிறந்தது அப்படின்னா கூட என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், இது வந்து நிச்சயமாக பாம்பு பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, குழந்தை பிறந்திருக்கும், அந்த நேரத்தில் பாம்பு வந்திருக்கும், குழந்தை இறந்து போயிருக்கும், இறந்ததை வெளியில் சொல்லாமல் பிறந்தது பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங். அப்படி இல்லைன்னா கருவில் குற்றம், கருவில் கோளாறு, அல்லது பாம்பு இருக்காது, முழு பாம்பாக இருக்காது, பாம்பு போல காது இருக்காது, கை இருக்காது, கால் இருக்காது, முழு முழுன்னு இருந்திருக்கும், ஒரு அரை பிண்டமாக அது இருந்திருக்கும், அது பாம்பு போல தெரிந்ததுனால பாம்பு என்று சொல்லியிருப்பார்கள். இப்படி இன்றைய விஞ்ஞானம் வந்து நிறைய கருத்துக்களை பதில் கருத்தாக சொல்லும். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியெல்லாம் சிந்திப்பதற்கோ அப்படியெல்லாம் சொல்லுவதற்கோ வழிவகைகள் இல்லை. ஆனால் அந்த கதைப்படி பார்த்தால், அது கேள்விப்பட்ட விவரத்தைப்படி பார்த்தாக்கா, அது வந்து ஒரு ஊனமுற்ற குழந்தை அல்ல, அது வந்து ஒரு முழுமையான பாம்பு. ஏன்னா தரையில் ஊர்ந்து அது செல்லுகிறது. அது வந்து பிறந்த அந்த பாம்பு சற்று நேரத்திலேயே படம் எடுத்து நிமிர்ந்து நிற்கிறது. பாம்பை பிரசவித்த மருத்துவச்சி வந்து மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறாள். அப்புறம் அவள் எழுந்து ஓடியே போயிடுறான். அடுத்து அந்த பாம்பு தாயிடம் பால் குடிக்கிறது. பெற்றவள் வந்து பாம்புன்னு கொஞ்சம் அதிர்ந்தாலும் கூட அது தன் வயிற்றில் உருவானது, அது குழந்தை பாசத்தவளால் விட முடியல. அதே சமயம் அது வந்து எந்த விதமான, அது வந்து சுருண்டு படுக்கிறது, அது வந்து மருளுகிறது, இதெல்லாம் வந்து அச்சத்தின் காரணமாக. அதனால அவளால் அதை வெறுக்க முடியல. அந்த வந்து பாம்பை வந்து அவள் என்ன பண்ணுறா, தன் குழந்தையாக, அது அவ குழந்தை தானே, பாம்பு வடிவம் இருந்தாலும் அது தன் குழந்தை என்று அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்கிறாள். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படி ஒரு அதிசய குழந்தை பிறந்தால் அக்கம் பக்கத்தில் வந்து பார்க்காமல் இருப்பார்களா? அதனால நிறைய தெருவே வந்து பார்க்கிறது, ஊரே வந்து பார்க்கிறது. இன்றைக்கு போல் பேப்பரோ அல்லது புத்தகங்களோ அல்லது மீடியாவோ இல்லாத காரணத்தினால பெரிய அளவில் உலகழிய பெரிய அளவில் பரவலாக தெரியல. சுற்று வட்டாரத்திற்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயமாக அது ஆகிவிட்டது. இதில் என்ன அப்படின்னாக்கா, இதற்கு பிறகு அந்த பாம்பு குழந்தை இருக்கிறது அல்லவா, அந்த பாம்பு குழந்தை வளர தொடங்குகிறது. அது வந்து இப்போ இந்த மாதிரி பொதுவாக பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் தங்காது, ஒரு நாள்லேயோ இரண்டு நாள்லேயோ இறந்து விடும். ஆனால் இந்த குழந்தை அப்படி அல்ல, இந்த குழந்தை தொடர்ந்து தாயால் வளர்க்கப்படுகிறது. அது எப்படி வளர்ந்தது, அதற்கு என்ன ஆனது, இந்த கதை இந்த இந்த சம்பவம் இருக்கிறதே, இது நமக்கு உணர்த்துவது என்ன, நாளை செஞ்சு. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.